It's been a long... Wait. இதுதான் நான், இது என் பைக், இதுதான் எங்க கதை. GCT, நான் வாழ்ந்த 2 வருஷம், 2017-19 ME batch. ஃபர்ஸ்ட் வீக் காலேஜ் செம போர். ஆனா ஆனால் என்ன, இந்த நாய் கூட என் கண்ட்ரோலுக்கு வரல. லாஸ்ட் 1 இயரா இதுதான் என் ரொட்டீன். தினம் இதே ஸ்டெப்ஸ் தான் ஏறுவேன். ஆனால் நான் ஸ்டெப்ஸ் ஏறுற ஸ்டைலை வச்சே சொல்லிடுவாங்க நான் தான் வரேன்ட்டு. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் ஸ்பீடாக ஓடி வந்துட்டே தான் இருப்பேன். இதுதான் எங்களோட லேப். கரெக்டாக அந்த லேபுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனேயும் ஏன்டா இந்த லேபுக்கு வந்து உட்காந்துருக்கோங்கிற மாதிரியே பேச வச்சுட்டு இருப்பாங்க. சரி, என்ன தான் பண்ணுறதுன்னு போய் இந்த உட்கார்ந்ததுக்கப்புறம் நான் பார்க்குற முதல் ஆள் இவர் தான். இவர் படிக்கவெல்லாம் இல்லை. A few moments later. காலேஜ் வந்த புதுசில் ஏன்டா இங்கே வந்து ஜாயின் பண்ணோன்னு இருந்துச்சு. பட் தென் ஐ ரியலைஸ்ட் எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலியாக கிடச்சிருக்குன்னு. எஸ், ஆனால் மெதுவாக தான் தெரிஞ்சது மொத்த சினிமா பைத்தியங்களும் என் கூட தான் படிக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா ஆமாம், நாங்கள் மாடு மேய்க்க போகிறோம், நீ அலெக்சாண்டர் வச்சிருந்த குதிரையை மேய்க்க போற. ஓவையா, ஒய் திடீர் எமோஷனல்? என் நண்பனை யாரும் கலாச்சாரம் நம்மளால சும்மா இருக்க முடியாது. இந்த பசங்க கிட்ட தெரியாதனமா ஒரு வார்த்தையை சொல்லி மாட்டிக்கிட்டேன். அதுதான் பைக் ட்ரிப். கரை வந்த பிறகு எடுக்குது கடலை, நரை வந்த பிறகு நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தம் ஆக்குதே, இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. என்னதான் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் சுத்திட்டு இருந்தாலும்
ஒரு வார்த்தையை சொன்ன ஒண்ணு கூடிடுவோம், அதுதான் சாப்பாடு. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் பூமே. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. சந்தோஷமா ஓடிட்டு இருக்கும் போது எங்க கிட்ட காலேஜ் முடிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம், சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த காலேஜ் விட்டு போகிறோம். நான் இதுவரையும் ரெண்டு காலேஜில் இருந்திருக்கேன், ஆனால் அங்கே என்ஜாய் பண்ணதோடு இங்கே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். இங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நிறைய விஷயத்த நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய இடம் சுற்றியிருக்கேன். இங்கே இருக்கிற ஒரே ஒரு சாட்டர்டே சண்டே கூட நான் எங்கள் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. எங்கேயாச்சும் போகணும், புது புதுசாக நிறைய விஷயத்த பார்க்கணும் அப்படின்றது வந்து உண்மையிலே இந்த காலேஜ் வந்த பின்னாடி தான் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டு நான் பிரியறேன். உண்மையிலே இந்த நொடி எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தான் தருது. நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லி விரும்புகிறேன், எல்லாருமே வந்து என்னோடய வெல்விஷஸாக இருந்தீங்க, எல்லாருமே என்னோடய வெல்விஷஸாக இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக அது என்னோடய லைஃப் லாங் சக்ஸீட் ஆகணும்னு நான் என்றைக்குமே எதிர்பார்ப்பேன். இதுக்கு மேலே எனக்கு வார்த்தை வரல. உண்மையிலே இந்த வீடியோ முடிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக என் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணினாச்சு வரும். நட்பு என்பது ஒரு புத்தகம் போன்றது, அதை எளிதில் அழித்து விடலாம், ஆனால் அதை எழுத ஆண்டுகளாகும். Bon voyage friends, happy journey, happy farewell, bye. எனக்கு ஃபஸ்ட்டு ஜிசிடியில் சீட் கிடைக்குமானே எனக்கு தெரியலை. நான் எப்போயோ காட் கிரேஸ்னால எனக்கு ஜிசிடியில் சீட் கிடைச்சிட்டேன். சீட் கிடைச்சும் எனக்கு சந்தோஷமே இல்லை. இங்கே எப்படி இருப்பாங்க, எல்லோரும் எப்படி பழகுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ 3 மாதம் கொஞ்சம் பயத்துலேயே போயிடுச்சு. அப்புறம் வந்து எல்லோரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட் யூஜியை விட எனக்கு பிஜி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரியல, எல்லாரையும் பெரிய மனசே இல்லை. அதுவும் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜிசிடி காலேஜ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், கொஞ்சமாக படிங்க, ப்ராஜெக்டையும் பார்த்துக்கோங்க. எல்லோரும் யூனிட்டியாக இருங்க, சண்டை போடாதீங்க, ஜாலியாக இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டைம் டு ஷேர் சம் மெமரிஸ். எவ்ரி ஜேர்னி ஹேஸ் அ நேம், பட் த கேட்ச் இஸ் what kind of memories you take out of it. I have lot of memories in this 2 year. இங்கே எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட இருந்த நாட்கள், அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே மறக்க முடியாதவை. எல்லா மனுஷங்களுக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நாட்கள் இருக்கும். என்னோட வாழ்க்கையில் இந்த 2 வருஷம் நிச்சயமாக இருக்கும். எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைச்சாங்க. மை கிளாஸ்மேட்ஸ், என்னோடய ஆசம் ஜூனியர்ஸ்,
என்ன அதர் டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் உங்கள் ஒரிஜினாலிட்டியோட அன்பாக பழகுனீங்கன்னா எவ்ரிபடி வில் லவ் யூ. பாய் பாய், பீஸ், அன்டில் நெக்ஸ்ட் டைம், அடியோஸ் அமிகோ.